சார் ஹரி கார்ல ஹரி பேசுறேன். இப்போ நம்ம என்ன வண்டி போறோம்? டாடா இந்தியா 4 வண்டி இருக்கு சார் நம்மட்ட. அது எல்லாமே பாத்தீங்க மொத்தமே லேட்டஸ்ட் வண்டி தான். நிறைய பேர் லேட்டஸ்ட் வண்டி மாடல் ஐஎச் மாடல் இருக்கானே கேட்டீங்க மொத்தமே லேட்டஸ்ட் வண்டி தான். ஓவர் டீடைல் தந்தனே சொல்றேன். வண்டி பாத்தீங்க எல்லாமே தெளிவா இருக்கும். 4 இந்தியா எல்லாமே 2015 மூணு வண்டி இருக்கு 16 ஒன்னு இருக்கு. ஒவ்வொன்னு தனித்தனி டீடைல்ஸ் சார். அதுக்கு முன்னாடி அட்ரஸ் பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு. ஆர்காட்ல இருந்து பாத்தீங்கன்னா சர்வந்தாங்கல் வில்லேஜ் சார். அட்ரஸ் நிறைய பேர் பொறுமையா சொல்லுறீங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு ஆர்காட்ல இருந்து சர்வந்தாங்கல் வில்லேஜ் நம்மட்ட பாத்தீங்கன்னா 24 இண்டிகா அதுவும் லேட்டஸ்ட் இண்டிகாவே இருக்கு சார். இந்த இண்டிகா பாத்தீங்கன்னா 15 மாடலு 16 மாடலு லோ பட்ஜெட் தான் சொல்லியிருக்கேன். இந்தியாவே நீ கடையில் டீசல் வண்டி பேர் இருக்கு. நம்ம மட்டும் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் அதிகமாக சேர்த்து இது முன்னாடி பார்த்தீங்கன்னா யாருக்கூட ஒரு 300 வண்டி மேலே வியாபாரம் பண்ணிடுறோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஓவர் டீடைல் தந்தனே சொல்கிறோம் சார். மாடல் பார்த்தீங்கன்னா 2015 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி அவுட்லுக்கு இந்திய தெளிவான வண்டி லோ பட்ஜெட் வண்டி பாருங்கள் அவுட்லுக் பாருங்கள் தெளிவாக இருக்கு சார். சார் ஏசி ஒர்க்கிங் ஏசி பக்கா குழி வண்டி பார்த்தீங்கன்னா ஒரே சொல்ல மாட்டீங்க அந்தளவு குவாலிட்டியாக இருக்கு சார். பார்த்தீங்கன்னா 2015 சிங்கிள் ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான். ஏன்னா எத்தனை ஓனர் கேட்குறீங்க சிங்கிள் ஓனர் வண்டி தெளிவான வண்டி அவுட்லுக்கு இன்றைக்கு தெளிவான வண்டி ஏசி ஒர்க்கிங் 2015 சிங்கிள் ஓனரு எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் மட்டும் தான் இல்லை ஏசி ஒர்க்கிங் பாருங்கள் அவுட்லுக்கு இன்றைக்கு தெளிவாக இருக்கும். டயர் பார்த்தீங்கன்னா 4 டயருமே நல்லா இருக்கும். ஃப்ரண்ட் டயர் பட்டன் ஃபுல் பட்டன் அப்படியே இருக்கும். பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும் பாருங்கள் அவுட்லுக் பாருங்கள் தெளிவாக இருக்கும். நீங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா குறையே சொல்ல மாட்டீங்க. வாங்க ரேட்டு நம்மகிட்ட ஃபிக்சர் எதுவுமே கிடையாது. ஆனால் ரொம்ப அதிகமாக பண்ண முடியாது. நான் வீடியோ தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 181 போட்டுறேன். நான் சொல்கிறதே ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்டு தான். இதுக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 155,000 தான் சொல்கிறேன். அது கூட ஃபிக்சர் இல்லை சார். ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுக்கு ஏற்ற மாதிரி நான் கம்மி பண்ணி தரேன். பெஸ்ட்டாக பாருங்கள் டயர் பாயிண்ட்லாம் பாருங்கள் பட்டன் அப்படியே இருக்கும் சார். வீடியோவில் என்ன காட்டுறமோ அதுதான் இருக்கும். நிறைய பேர் வந்து ஸ்டெப்னி இல்லை ஜாக்கி இல்லைன்னு கேட்குறீங்க. வண்டியில் நாங்கள் என்னென்ன காட்டுறமோ அத்தனை பொருள் அப்படியே இருக்கும். எதுவுமே இருக்கோம் எல்லாமே கஸ்டமர் வண்டி தான். கமிஷன் ஆஃபர் தான் பாருங்கள். ஃப்ரண்ட் டயர் பாருங்கள் அவுட்லுக் பாருங்கள் தெளிவாக இருக்கு சார். அவுட்லுக் வந்து குறையாக இருக்காது. அவுட்லுக் பார்த்தாச்சு இண்டி தான் காமிச்சிடுறேன். ஏசி ஒர்க்கிங்கான வண்டி இதுக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா 155 தான் சொல்கிறேன். நீங்கள் நேரில் வந்தால் மட்டும் தான் பெஸ்ட்டு. அங்கேருந்து ஃபைனல் ரேட்டு கேட்குறீங்க. ஏன்னா வண்டி ஓட்டி பார்க்க நீங்களும் கேட்க வண்டி வந்து ஓட்டி பாருங்கள். வண்டி வந்து குறையாக சொல்ல மாட்டேங்க அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் சார். பார்த்தீங்கன்னா கமலில் நிறைய பேர் இண்டிகா அறிஞர் சொல்கிறீங்க. நம்மகிட்ட இண்டிகா தான் அதிகமாக இருக்கும். இண்டிகா அதிகமாக பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா வண்டி தெளிவான வண்டி பாருங்கள். இந்த அவுட்லுக் பார்த்தாச்சு இண்டியா தான் காமிச்சிடுறேன் பாருங்க. அவுட்லுக் பார்த்தாச்சு இண்டியா பாருங்கள். சீட் கவர்லாம் எல்லாமே நல்லா இருக்கும். ஏசி ஒர்க்கிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ளே தான் ஓடி இருக்கு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ளே தான் ஓடி இருக்கு. டேஷ்போர்ட்லாம் பாருங்கள் இருக்கும். ஃப்ரண்ட் சீட் பார்த்தாச்சு பேக் சீட் சார். நிறைய பேர் என்ன பண்ணீங்கன்னா வீடியோ பார்த்துனா உடனே நம்மளுக்கு கால் பண்ணிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பார்த்துட்டு டீட்டெயில் எல்லாமே தெளிவாக சொல்லிட்டு போய் வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுங்க. வீடியோ போட்டு வீடியோ ஆன் பண்ணிட்டு உடனே கால் பண்ணாதீங்க. என்ன டீட்டெயில் தெரியலன்னா மட்டும் டவுட்னா மட்டும் கால் பண்ண நான் சொல்றேன். என்ன வண்டி இருக்குன்னு கேட்டு வாங்க. அடுத்த இந்தியா பாருங்க. இது பார்த்தீங்கன்னா 2015 மூணு ஓனர் எஃப்சி கரண்ட் இன்சூரன்ஸ் மட்டும்தான் இல்லை ஏசி ஒர்க்கிங் அவுட்லுக் தெளிவான வண்டி. ரெண்டு டயர் புது டயர் போட்டுக்காரு. பேக் டயர் பார்த்தீங்கன்னா 2 டயர் புது டயர். ஃப்ரண்ட் டயர் ஆவரேஜாக இருக்கும் சார். 4 டயர் பார்த்தீங்கன்னா பட்டன் 80% பட்டன் அப்படியே இருக்கும் பாருங்க. அவுட்லுக் இதுவும் தெளிவாக இருக்கும். அவுட்லுக் நல்லா இருக்கும். இண்டியும் நல்லா இருக்கும் சார். வண்டி பார்த்தீங்கன்னா குறையே இருக்காது. ஏன்னா லேட்டஸ்ட் 2015 இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 2015 மூணு ஓனர் எஃப்சி கரண்ட் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை ஏசி ஒர்க்கிங் தெளிவான வண்டி. இதுவும் 155,000 தான் சொல்கிறேன். அதோட பிக்சர் இல்லை. நேரில் வாங்க நான் முன்னால் பெஸ்ட் பண்ணி தரேன். அவுட்லுக் பாருங்கள் டயர் பாயிண்ட் பாருங்கள். டயர் பாருங்க ஃபுல் பட்டன் அப்படியே இருக்கும் சார். தயவுசெய்து வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு கால் பண்ணுங்க பாருங்க. பட்டன் அப்படியே இருக்கும். பேக் டயரும் பார்த்துருங்க. பேக் டயர் நல்லா இருக்கும். பேக் சைடு பார்த்தோன்னா எந்த டிங்கர் வேலை டென்ட் எதுவுமே இருக்காது. ஸ்கிராச் எதுவுமே இருக்காது பாருங்க. சீட் கவர் நம்ம அவுட்லுக் பார்த்து இன்டீர் பாருங்க. சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும். ஆடியோ இருக்கு. சீட் கவர்லாம் இருக்கு. ஏசி ஒர்க்கிங் இதுவும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ளே தான் ஓடி இருக்கு. 1,00,000 கிலோமீட்டருக்கு ஆறுங்க. 1,00,000 தான் ஓடி இருக்கு. பேக் சீட் நல்லா இருக்கு. ஃப்ரண்ட் சீட் நல்லா இருக்கும் சார். பார்த்தீங்கன்னா
மாடல் எல்லாம் ஒரே சேந்தா சேம் மாடல் தான். ரேட் வந்து நான் சொல்லியிருப்பேன், வீடியோ பாருங்க, வண்டி ஓட்டுறதை பார்த்து பாருங்க, என்ன வண்டி டீட்டெயில் கேளுங்க, நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும், டவுட்னா மட்டும் கால் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2016 மாடலில் 2 ஓனர் எஃப்சி கரண்ட்டு, இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, ஏசி ஒர்க்கிங். இதுவும் தெளிவான வண்டி, அவுட்லுக் வந்து தெளிவாக இருக்கும் பாருங்க, அவுட்லுக் பாருங்க சுத்தமாக இருக்கும். டயர் பாருங்க, பேக் ஃப்ரண்ட் டயர் பாருங்க, ஆவரேஜாக இருக்கும். பாதி பட்டன பேக் டயர் பாருங்க, புது டயர் இப்போ தான் போட்டிருக்காரு. எல்லாமே கஸ்டமர் வண்டி தான், கமிஷன் வியாபாரம் தான், நிறைய பேர் கமிஷன் இருக்குது, எல்லாமே கஸ்டமர் வண்டி தான். பேக் சைடு பாருங்க சுத்தமாக இருக்கும் வண்டி. 2016 மாடலில் 2 ஓனர் ஏசி ஒர்க்கிங் தெளிவான வண்டி. இதுக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 160,000 தான் சொல்கிறேன், அது கூட பிக்சர்ட் இல்லை. உங்கள் செலவுக்கு ஏற்ற மாதிரி நான் பெல்ஸாக பண்ணித்தரேன், நீங்கள் அதையும் கேட்குறீங்க எவ்வளோ கம்மி பண்ணணும் அங்கே ஃபோன்லேயே கேட்குறீங்க, உங்களை நான் செலவுக்கு ஏற்ற மாதிரி நான் பெல்ஸாக பண்ணித்தரேன். ஏன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்டு தான் போட்டிருக்கு, ரேட் ரொம்ப அதிகமாக போடல, கஸ்டமர் வண்டி தான், நேரில் வாங்க நான் முடியாது பெல்ஸாக பண்ணித்தரேன். பாருங்கள் அவுட்டுக்கு பார்த்தாச்சு, இன்றைய பாருங்கள் சீக்கர் சார், சின்னதாக சீட்டு இருக்குது, ஏழை சீட் மட்டும் கொஞ்சம் இருக்கு, இங்கே இருக்குது, மற்றபடி எல்லாம் டேஷ்போர்டில் மாதிரி சுத்தமாக இருக்கும். இதுவும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 100,000 தான் ஓடி இருக்குது, ஏசி பக்கா கூலி. பேக் சீட்டும் பாருங்கள் சுத்தமாக இருக்கும். ஏன்னா 2016 மாடலு 2 ஓனர் எஃப்சி கரண்ட்ல இருக்கிற வண்டி, தெளிவான வண்டி, ஏசி ஒர்க்கிங். வெறும் 1 ஹவர் தான் பார்த்தீங்கன்னா 2015 2 16 1 மூணு சில்வர் பார்த்தாச்சு, நான் ப்ளூ கலர் 2015 1 இருக்குது, இதுவும் 2015 தான், 2015 2 ஓனர் எஃப்சி கரண்ட்டு, இன்சூரன்ஸ் இல்லை, ஏசி ஒர்க்கிங் இல்லை. ஏசி ஒர்க்கிங்னா ஒர்க்கிங்னா இந்த வண்டி ஏசி ஒர்க்கிங் இல்லை, ஆனால் இன்ஜின்லாம் எல்லாமே தரமாக இருக்கும் பாருங்கள், அவுட்லுக்கு தெளிவாக இருக்கும். டயர் பார்த்தா 4 டயர் ஆவரேஜாக இருக்கும். பார்த்தீங்கன்னா வீல் கப்லாம் போடல, கஸ்டமர் போட்டு தரேன் சொல்லியிருக்காரு, வீல் கப்லாம் போட்டு தரேன் சொல்ல. வண்டி பார்த்தீங்கன்னா அவுட் லுக் இல்லையே சுத்தமாக இருக்கும் வண்டி, தெளிவாக இருக்கும், இன்ஜின் நல்லா இருக்கும். பேக் சைடு பாருங்கள், நம்பர் பார்த்தீங்கன்னா 7677 நம்பர், ஃபேன்சி நம்பர் மட்டும் தான் இருக்குது சார். எல்லாமே லேட்டஸ்ட் வண்டி தான், நிறைய பேர் லேட்டஸ்ட் வண்டி கேட்டால் எல்லாமே லேட்டஸ்ட் வண்டி தான் போட்டிருக்கேன். 2015 2 ஓனர் எஃப்சி கரண்ட்டு, இன்சூரன்ஸ் இல்லை, ஏசி ஒர்க்கிங் இல்லை. இதுக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 145,000 தான் சொல்கிறேன், அது கூட பிக்சர் இல்லை, நேரில் வாங்க என்னால் முடிஞ்சாலும் பரிசு பண்ணித்தரேன். டயர் பார்த்தீங்கன்னா 4 டயர் ஆவரேஜாக இருக்கும், ஃப்ரண்ட் டயர் பாருங்கள் எல்லாமே ஆவரேஜாக இருக்கும் சார். அவுட்லுக் பார்த்தாச்சு, இன்டீரியர் பாருங்கள், சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும், டேஷ்போர்டெலாம் சுத்தமாக இருக்கும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 130 ஓடி இருக்குது சார், இதுவும் சீப்பான ரேட்டு தான் சொல்லியிருக்கேன், நீங்கள் நேரில் வாங்க என்னால் முடிஞ்சாலும் நான் ரேட்டு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். பார்த்தீங்கன்னா எல்லா வண்டி டீடைல் தெளிவாக சொல்லிட்டுருக்கேன், தனி வீடியோ போட்டிருந்தானே தனி வீடியோ பாருங்க, என்ன வண்டி இருக்குன்னு கேட்டு வாங்க. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 2005 ஓட்டக்கத்திர லோ பட்ஜெட் இண்டிகாவும் இருக்குது, அதுக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 65,000 எல்லா வீடியோ தந்தையாக போட்டிருக்கேன் சார். நம்மகிட்ட என்ன வண்டி என்ன ரேட்டில் இருக்குது தயவுசெய்து உங்களுக்கு கேட்டுட்டு வாங்க, ஃபோன் பண்ணாமல் வராதிங்க, எதுக்காக சொல்ல வரோம், நீங்கள் வந்து வெயிட் பண்ண கூட அதனால சொல்ல வரோம், என்ன வண்டி இருக்குன்னு கேட்டு வாங்க, கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிட்டு வாங்க சார். அதனால சேனல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ஏற்றுருங்க. ஏன்னா வீடியோ வரலன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க, நீங்கள் பெல் பட்டன் ஆகிட்டு அடுத்தடுத்து வீடியோ வரும் சார். வீடியோ மட்டும் கொஞ்சம் தயவுசெய்து ஃபுல்லாக பார்த்துட்டு கால் பண்ணுங்கள், வீடியோ ஆன் பண்ணிட்டு விட்டே கால் பண்ணுறேன், நீ வீடியோ பேசுகிற சவுண்டு தான் எனக்கு ஆகுது, நீங்கள் பேசுறது கேட்க மாட்டேங்குது, அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கால் பண்ணுங்கள், டவுட்னா மட்டும் கால் பண்ணுங்கள். என்ன வண்டி நான் வீடியோ போட்டு 2 ஒரு நாள் நம்மகிட்ட வண்டி இருக்காது போய்டும், என்ன வண்டின்னு கேட்டுட்டு வாங்க. ஓகே, தேங்க்யூ சார்.